ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஊலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பிள்ளைகளுடைய கல்விக்கான துறையை தேர்வு செய்கிறப்ப எல்லா பெற்றோர்களுக்குமே குழப்பம் மிகுதியாகிறது இயல்பு. எந்த தொழிலை செலக்ட் பண்ணுறது, இந்த தொழில் வந்து அந்த ஜாதகனுக்கு நல்லபடியாக வருமா, படிப்பை முடிச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்ப நிலை வந்து பெற்றோர்களுக்கு ஏற்படுறதும், பிள்ளைங்க வந்து நான் படித்தா இதைத்தான் படிப்பேன் இல்லாட்டி படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கக்கூடியதும் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து என்னதான் மார்க் வந்திருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி அல்லது பொருளாதார விருத்தி பத்தாதுங்கிறதுனால படிப்பு கட்டாகி போகிறது கூட உண்டு. அப்போ அந்த வகையில் வந்து குறிப்பாக கல்வித்துறையில் டாப் மோஸ்டான இடம்னு சொல்லக்கூடியது டாக்டர் படிப்பு. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு நீ என்னவாடா ஆக போகிற படிச்சு விட்டு அப்படின்னாக்க டாக்டர் ஆக போகிறேம்மா. அப்போது அந்த மருத்துவத்துறைக்கு வந்து அவ்வளோ பெரிய மவுசான உள்ள ஒரு துறை. அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ மருத்துவம் படிக்கக்கூடிய செலவுகளும் கூடுதலாகிட்டே போயிடுச்சு. அப்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த மருத்துவத்துறை படிக்கிறதுங்கிறது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாகவே வச்சுருப்பாங்க. சிலர் வந்து கிடைச்சதுன்னா படிப்போம் இல்லாட்டினா வேறு படிப்பு சூஸ் பண்ணிக்குவோங்கிற மாதிரியான இருவேறுபட்ட மனோநிலையில் இருப்பாங்க. அப்போ டாக்டர் ஆகக்கூடிய யோகம் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா அதுக்கு மேலே வந்து இப்போ பொருளாதாரம் கொடுத்து பணம் காசு கொடுத்து சீட்டு வாங்கி கூட படிக்க வச்சோம்னா அது பிரயோஜனமாக இருக்கும். விருப்பம் இல்லாத ஒரு குழந்தைய என்னதான் பொருளாதாரத்தை கொடுத்து கொட்டி கொடுத்து அந்த டாக்டர் சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்சா கூட அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து பரிமளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும், ஷைன் ஆகிறது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மெரிட் கிடைச்சி அதுலேயே மிகப்பெரிய அளவில் ஷைன் ஆகக்கூடியவங்க உண்டு. அப்போ படிக்கிற படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்குமான வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொழில் வந்து பிராப்தம்னு தான் சொல்லணும். இப்போ ஜாதக ரீதியாக வந்து தொழிலை பார்க்குறதுங்கிறது வந்து எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா சனீஸ்வரனை வச்சு தான் பார்க்கணும். இந்த சனி பகவான் வந்து நல்ல இடங்களில் இருந்தால், நல்ல இடங்கள்ங்கிறது வந்து ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அல்லது நட்பு பெற்றோ அல்லது சுபகிரகங்களினுடைய பார்வையான குரு பார்வையிலேயோ இருந்தால் அவங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப பிரபலமாக அமையும். அது மருத்துவத்துறை தான் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் சனீஸ்வரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா, ஏன்னா தொழிலுக்கான காரகத்துவம் பெற்றவர் சனீஸ்வரன். காரகத்துவம்ங்கிறது என்னென்னா, இப்போ தெருவில் போயிட்டுருக்கோம், ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறவங்க வந்து ஆளுக்கு கொஞ்சமாக போய் விலக்கி விட்டு பேசாமல் போங்கடான்னு சொல்லி விரட்டி விடலாம். அப்போது அதில் ரெண்டு ஆப்ஷன் உண்டு. ஒன்று, அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக சரி ரைட்டு போங்கப்பா பெரிய மனுஷன் சொல்கிறாருன்னு பிரிஞ்சும் போயிடலாம். அல்லது நாங்கள் சண்டை போடுற எங்களுக்கு தெரியுமில்ல, உனக்கு என்ன வேலை, நீ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானேயான்னு சொல்லி ரெண்டு பேரும் இவர் பக்கம் திரும்பி அது பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல, அந்த வழியாக ஒரு போலீஸ்கார் வர்றாரு, காவலர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நின்று ஒரு சத்தம் போடுறாரு, வாங்கடா நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வாங்கடா இல்லாட்டி ஓடுங்கடான்னு சொல்லி விரட்டினாக்க மேற்கொண்டு பேச்சே இருக்காது, ஓடிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அவருக்கு வந்து அதுக்கான அதிகாரம் கையில் இருக்குது. அப்போ அது மாதிரி சனீஸ்வரன் வந்து தொழிலுக்கான அதிகாரம் பெற்றவர். அப்போது இப்போ தகப்பனாரை குறிக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டால் சூரியனை வச்சு தான் தகப்பனாரை சொல்லணும். தாயாரை குறிக்கக்கூடியதுன்னு எடுத்துகிட்டா சந்திரனை வச்சு தான் தாயை சொல்லணும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துலேயும் ஒரு ஒரு காரகத்துவம் உண்டு. சுக்கரன்னா மனைவி, அதே மாதிரி சந்திரன்னா தாயாரை குறிக்கக்கூடியது, புதன்னா மாமனை குறிக்கக்கூடியது, புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது, இது மாதிரியான காரகத்துவங்கள் உண்டு. அந்த வகையில் சனிக்கான காரகத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய தொழில் ஸ்தானம் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த சனி தான் நிர்ணயம் பண்ணுவார். இதே சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்ற நிலையில் அது ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ அது மாதிரி மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெற்று நின்னார்னா அவங்க தான் வந்து மிக வலுவான அதிகாரம் பெற்ற ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரக்கூடியவர்கள். அதாவது எப்படின்னா, சனி வந்து நல்ல நிலமையில் இருக்கார், ஆனால் மறைவான நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால அவங்க அடிமை தொழில் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆள்கள் தான் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவர்களாகட்டும் அல்லது வந்து தனியார் துறையாக இருந்தாலும் அதில் பொறுப்பான பதவிகளில் மேலாளராகவோ அல்லது வந்து முதலாளிக்கு அடுத்தபடியான வலுவான ஒரு ரேங்கில் உட்காரக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் நல்ல நிலைமையில் இருப்பார், ஆனால் மறைவான ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ அவங்க அடிமை தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இப்போ கேந்திர திரிகோணங்களில் அந்த சனீஸ்வரன் உட்கார்ந்துருந்தாருன்னா நிச்சயமாக அவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதே சனீஸ்வரன் லக்னத்துக்கு மூணாம் பாவத்தில் வலுப்பெற்ற நிலையில் நின்னார்னா அவங்க பத்து பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மனிதனுடைய தொழில் ஸ்தானத்தை நிர்ணயம் பண்ணுறது சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வரனை செவ்வாய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனீஸ்வரனை நேரடியாக செவ்வாய் பார்த்தா செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு காரகத்துவம் பெற்றவர். அப்போ அந்த செவ்வாய் வந்து சனீஸ்வரனை பார்க்குறதுங்கிறதோ அல்லது சனி செவ்வாயினுடைய சம்பந்தம் ஏற்படுறதுங்கிறதோ ஒரு ஜாதகரை வந்து மருத்துவத்துறையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போது சனீஸ்வரன் வந்து வலுவான நிலையில் உட்காந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று நட்பு பெற்று திரிகோணம் பெற்று அல்லது வந்து குரு பார்வையில் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் உட்காந்து அதில் செவ்வாயும் அந்த சனீஸ்வரனை நேரடியாக பார்த்துட்டா அவங்க தான் வந்து அலோபதின்னு சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ்ஸு எம்டி டிஜிஓ டிஆர்த்தோ அது மாதிரியான படிப்புகளை நோக்கி போகக்கூடியவங்க. இப்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து புத்திஸ்தானமான அஞ்சாம் இடத்தையோ அல்லது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தையோ பார்த்து அதே இடத்த வந்து செவ்வாயும் பார்த்தார்னா அது சனீஸ்வரனும் செவ்வாயும் நேரடியாக சம்மந்தப்பட மாட்டாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்று தொழில் ஸ்தானத்தையோ அல்லது லக்னத்தையோ அல்லது புத்திஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தையோ பார்க்குறாங்கங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மருத்துவத்துறை வழியான தொழில் அமையும், டாக்டர் படிப்பு அமையும். ஆனால் அவங்க போய் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் வேலை பார்ப்பாங்க. அல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்ஸை விட்டுட்டு பிஎஸ்எம்எஸ்ஸு பிஹெச்எம்எஸ்ன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி மாற்று மருத்துவ படிப்புகளை படித்து அதில் மேலே வர்றதுக்கான அமைப்பு உருவாகுங்கிற மாதிரியான அம்சம் பொதுவாகவே சொல்லலாம் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த மருத்துவத்துறையில் வல்லுநர் ஆகிறதுங்கிறதுக்கு ஜோதிடம் என்ன சொல்லுது? கதிரவன் ஆட்சி நல் உச்சத்தோடே காணும் நற்கேந்திரத்தில் அதிபலம் பெற்றே நல்லோர் ஆட்சியும் நிலைக்குமானால் விதிதரும் நோயை போக்கும் விந்தையாம் மருத்துவத்தில் முதிர்ந்தறி உடையவனாக முந்திடும் மருத்துவன்கான் அப்படின்றான். அது மாதிரி இருந்துச்சுன்னா மெடிக்கலில் பெரிய ஆளாக வருவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்கிறான். இப்போது இந்த உதாரண ஜாதகம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் முதல்ல கொடுத்துருக்கிற ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறது கன்னியா லக்னம், ராசி வந்து விருச்சிக ராசி, ஜென்ம நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். இந்த ஜாதகத்தில் வந்து சனீஸ்வரன் ஆறாம் பாவத்தில் நின்று அந்த சனீஸ்வரனை செவ்வாய் வந்து தனது நாலாம் பார்வையாக பார்க்குறார். ஆறாம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம், அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அதை ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய செவ்வாய் பார்க்குறார். அந்த சனியை குரு ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்குறார். அப்போ இந்த ஜாதகர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராகவும் அவர் வந்து சனி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுனால அடிமை தொழில் பண்ணுறவராகவும் அதாவது இன்னொரு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவராகவும் அதுவும் பொறுப்பான உயர் பதவியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மருத்துவராகவும் பேரும் புகழும் பெற்றவராகவும் இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சனி செவ்வாயை பார்த்து செவ்வாய் சனியை பார்க்குறது. செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குற மாதிரி சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயும் பார்த்துருவார். இந்த தொழில்காரகனான சனீஸ்வர பகவானை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார். அப்போ சனி செவ்வாய் குருவினுடைய சம்பந்தம் இந்த ஜாதகரை வந்து புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக ஆக்குச்சு. ஆனால் அதே சமயத்தில் சனி ஆறாம் இடம்னு சொல்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து ஒரு இடத்துல வேலையில் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ரெண்டாவதாக கொடுத்துருக்க ஜாதகத்தை பாருங்கள். மூல நட்சத்திரத்தினுடைய ஜாதகம் துலாம் லக்னமாகவும் தனுசு ராசியாகவும் வருது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ஆறாம் பாவத்தில் போய் ராகு பகவானோட நிற்கிறார். செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது பதினொன்றாம் பாவத்தில் பாதகஸ்தானத்தில் உட்காந்து தனது எட்டாம் பார்வையாக வந்து சனீஸ்வரனை பார்க்குறார். அப்போது எட்டாம் பார்வையாக அந்த சனீஸ்வரனை பார்க்குறதுங்கிறது வந்து எட்டாம் பார்வையாக சனீஸ்வரனை செவ்வாய் பார்க்குறார். சனி உட்கார்ந்துருக்கிறது ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் நிற்கிறார். பகை ஸ்தானத்தில் கூட ராகு பகவான் நிற்கிறார். அப்போது இவருக்கு வந்து சனியை செவ்வாய் பார்க்குறதுனாலையும் ராகு கூட இருக்க செவ்வாய் பார்க்குறதுனால மருத்துவத்துறை வந்துருச்சு. ஆனால் அவர் ஆறாம் இடத்துல மறைகிறதுனால ஒரு இடத்துல வேலை பார்க்கணும். பட் கூட ராகு பகவான் நிற்கிறார். இந்த ராகு கூட நிற்கிறதுனால இவருடைய தொழில் வந்து வைத்தியம் பார்க்குறதுங்கிறத விடுத்து கல்வித்துறைங்கிறது மாதிரியான லைனில் திருப்பி விட்டுருச்சு. ஈவன் குரு பார்க்குறார், குருவோட சேர்ந்த கேதுவும் பார்க்குறார். அப்போ குருவும் கேதுவும் பார்க்குறதுங்கிறதுனாலையும் அப்போ குரு மட்டும் முழு பார்வையாக பார்த்துட்டா பிரச்சனை இல்லை, கூட கேதுவும் சேர்ந்து பார்க்குறதுனால, ஏன்னா கேது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் இல்லையா, கேதை போல கெடுப்பான் இல்லைன்னா. அப்போ அந்த கேது பகவானும் பார்க்குறதுங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு
மருத்துவத்துறையில் படிப்பு அமைஞ்சது, ஆனால் இவருடைய தொழில் வந்து கல்வித்துறை நோக்கி போயிடுச்சுங்கிற மாதிரியான அமைப்பும், இவர் வைத்தியம்லாம் பார்க்கலங்கிற மாதிரியான ஒரு மருத்துவராக இருக்காருங்கிற மாதிரியான அமைப்பும் இதில் சொல்லலாம். அடுத்ததாக கொடுத்துருக்க ஜாதகத்தை பாருங்கள். உதாரண ஜாதகத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய ஜாதகம் மகர லக்னம், அதே மாதிரி ராசி வந்து ரிஷப ராசிக்கான ஜாதகம். அப்போது இந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால இவருக்கு மருத்துவத்துறை வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்தில் சனீஸ்வரன் வந்து ஆறாம் இடத்துல மறைவான ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சந்திரனோட நின்று லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை தனது மூணாம் பார்வையாக பார்க்குறார். அதே இடத்த செவ்வாயும் பார்க்குறார். அப்போது சனியும் செவ்வாயும் ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறதுங்கிறது வந்து இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக சம்மந்தப்படலை. ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் வந்து அந்த ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க. இன்னும் சொல்லணும்னா உயர் பட்டப்படிப்பை குறிக்கக்கூடியது சுக்கிரன், ஏன்னா அஞ்சாம் இடத்ததிபதி. அந்த அஞ்சாம் இடத்ததிபதியை உயர் கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான அஞ்சாம் இடம், அந்த அஞ்சாம் இடத்ததிபதியை அதாவது உயர் கல்வியை சனியும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார். அப்போ செவ்வாய் சனி நேரடியாக சம்மந்தப்படலைனாலும் இவங்க வந்து ரெண்டு பேருடைய பார்வையும் ஏழாம் இடத்துல நிற்கக்கூடிய சுக்கிரனுக்கு குவியறதுங்கிறதுனால இவருக்கு மருத்துவத்துறை சம்பந்தமான கல்வி சித்திச்சதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து வலுவான சேர்க்கை. இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக சம்மந்தப்பட்டுட்டா அவங்க புகழ்பெற்ற அலோபதி மருத்துவராக வருவாங்க. அப்போ இவருக்கு வந்து நேரடியாக சம்மந்தம் இல்லாமல் உயர்கல்வி ஸ்தானத்தை பார்த்து அதையும் கேது வேற பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இப்படி பார்த்துட்ருக்கிற இந்த ஜாதகத்துக்கு வந்து இவருடைய படிப்புங்கிறது மருத்துவத்துறை சம்மந்தமான பட்டப்படிப்புங்கிறது எதில் வந்தது அப்படின்னா, தனது பெற்றோர்களுடைய திருப்திக்காகவும் ஒரு கௌரவத்துக்காகவும் ஒரு மருத்துவ படிப்புங்கிற மாதிரி வந்திருக்காரே தவிர, இவர் வந்து மருத்துவத்துறையில் பரிமழிக்கிறதுக்கான அமைப்பு, அதாவது ஷைன் ஆகிறதுக்கான அமைப்புங்கிறது கம்மியாக இருக்குது. காரணம் வந்து அஞ்சில் சனீஸ்வரன் உட்காந்துருக்கிறவரோட உச்சம் பெற்ற சந்திரன் நிற்கிறார். இவர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி பக்கம் போயிருந்தாலோ, அல்லது மோட்டார் வாகனம் சம்மந்தமாக போயிருந்தாலோ, அல்லது வந்து எடிபிள் ஐட்டம்னு சொல்லக்கூடிய சாப்பிட்ற ஐட்டத்தில் தன்னுடைய தொழிலை திருப்பி இருந்தார்னாலோ மிக உன்னதமான நிலைக்கு அவர் வர முடியும். ஆனால் தன்னுடைய சுய கௌரவத்துக்காக, குடும்பத்தாருடைய கௌரவத்துக்காக இவர் வந்து மருத்துவத்துறையை செலக்ட் பண்ணி இவர் டாக்டராகவும் படிச்சிருக்கிறார், டாக்டராகவும் இருக்கிறார். அப்போது இது மாதிரியான ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கீழே கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன். இது மாதிரியான ஜாதகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கைங்கிறது வந்து வலுவான நிலையில் நின்றுதுன்னா, அதாவது நேரடியான சேர்க்கையாக நின்று, அதுவும் வந்து கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி வீடுகள்லேயோ உச்ச வீடுகள்லேயோ குருபார்வையிலையோ இருந்தால் நிச்சயமாக இவர்கள்லாம் வந்து புகழ்பெற்ற மருத்துவராகவும் மருத்துவத்துறைக்கே பிறந்தவர்களாகவும் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் சிலர் பார்த்திங்கன்னா, அந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கைங்கிறது நேரடியான சம்பந்தம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தனித்தனியாக நின்று பார்க்கக்கூடிய அமைப்பு வந்தால் அவங்க வந்து சித்த மருத்துவத்திலேயோ, அல்லது மாற்று மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருத்துவங்கள்லேயோ, அல்லது வந்து யுனானி அது மாதிரியான மருத்துவத்துறைகளில், சிலர் வந்து அக்குபஞ்சரில், இது மாதிரியான மருத்துவத்துறைகளில் அவங்க வெற்றி அடைகிறதுக்கான அமைப்பு அந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா, வலுவான நிலையில் அமைஞ்சிருச்சுன்னா, நிச்சயமாக அவங்களுடைய மருத்துவ துறைங்கிறது வந்து மிகச்சிறப்பான நிலையில் இருக்கும். அப்படியான ஒரு ஜாதகர்களுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் கூட செலவு பண்ணி மருத்துவத்துறையில் காலேஜில் சேர்த்து விட்டிங்கன்னா, அவங்க படித்து வெளியில் வந்து பேரையும் புகழையும் சம்பாதிக்கிறதோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையும் சம்பாதிப்பாங்க, சமுதாயத்துக்கும் அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த சனி செவ்வாய் சம்பந்தம் நேரடியாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஓரத்தில் நிற்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்துட்ருப்பாங்க, அந்த வலுவில் அவர் வந்து மருத்துவத்துறையில் வந்து பொருளாதாரத்தை கொட்டி படிக்க வச்சோம்னா அவங்க வந்து கௌரவத்திற்கான டாக்டர் பட்டமாக நிற்குமே தவிர தனது துறையில் வந்து புகழ்பெற்ற மருத்துவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக போயிடும். இதே சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அல்லது சம்பந்தம்ங்கிறது உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்ததிபதியோடோ அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதியோடோ சேர்க்கை ஆகி நின்றுச்சுன்னா, நிச்சயமாக அவங்க வந்து MBBS மட்டுமல்லாமல் அதுக்கு மேலே போகக்கூடிய ஸ்பெஷல் மருத்துவராகவும், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடியவராகவும், இன்னும் வந்து வலுவாக சொல்லணும்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான மருத்துவத்துறையை நோக்கி போகிறதுக்கான அமைப்பும் அந்த குழந்தைகளுக்கு உருவாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போது ஒரு குழந்தைக்கு அந்த மருத்துவத்துறையா அல்லது பொறியியல் துறையா அல்லது
ஏரோநாட்டிக்கலா அல்லது கேட்டரிங் டெக்னாலஜியா அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ துறைகள் இருக்குது. அப்போ இதில் எதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைய எடுத்திருக்க மார்க்கு ப்ளஸ் வந்து அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பெற்றோர்களுடைய பொருளாதார நிதி வசதி, இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜோசியரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். இந்த லைனில் இவங்க போனாங்கன்னா சரியாக வரும், இந்த லைனில் இவங்க போனாங்கன்னா சரியாக வரும் அப்படின்னு. இப்போது நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம், அங்கே நின்றுட்டுருக்கோம், அங்கே இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு, முதவே வந்து நின்றுட்டுருக்காரு, நம்ம ரெண்டாவதாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். போனதான் என்ன சொல்லுவோம், அந்த 8 நம்பர் பஸ்ஸு போயிருச்சுங்களா, 6 நம்பர் பஸ்ஸை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்போம். அப்போ அவர் வந்துருச்சு வரல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம அந்த பஸ்ஸுக்கு தான் போகிறதுக்காக நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கரெக்டாக தான் வந்திருப்போம், இருந்தாலும் போயிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறது. அவர் போகலை அப்படின்னு சொன்னது ஒரு திருப்தி. அது மாதிரி எது ஒன்றுக்கு நல்லா தெரிஞ்சாலும் 4 பேரை கேளுன்றான், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேரை கேளுங்கிறான். அந்த வகையில் அந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறதுங்கிறதும், இந்த பிள்ளைகளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கறதுங்கிறதும், ப்ளஸ் இதுக்கெல்லாம் மேலே அவங்களுக்கான அந்த டெஸ்டினி, அவங்களுக்கான அந்த பிராப்த கர்மா இருக்கா அப்படிங்கிறத ஜாதக ரீதியாகவும் ஆலோசனை பண்ணி பெற வந்து நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்த்து விட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சற்றும் சந்தேகமே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அப்போ அவங்களுடைய படிப்பு பரிமளிக்கிறதுக்கான விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்கள சரியான லைனை சூஸ் பண்ணி கொண்டு போகிறதுல தான் இருக்கே தவிர அந்த பிள்ளைகளுடைய படிப்பினுடைய தரத்தை வச்சு தான் அதை முடிவு பண்ணணுங்கிறதுனால. ஏன்னா இப்போ நம்மளுடைய கல்வி நிலைகள் எல்லாமே வந்து ஒருத்தர் எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறார், எவ்வளோ உள்ளே விழுங்கி எந்த அளவுக்கு பரிசை பேப்பரில் வாந்தி எடுக்கிறாரோ அதுதான் வந்து அவருடைய திறன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வச்சுருக்காங்க. ஆனால் மருத்துவத்துறைங்கிறது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு நிறைய அனுபவங்களில் அவங்க குணப்படுத்தினதெல்லாம் உண்டு. அந்த காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான மருத்துவ வசதிகளும் இல்லாத ஒரு சங்க காலங்களில் கூட ஒரு மருத்துவரை போய் ஒருத்தர் எழுப்பிட்டு வந்தாராம். ஊருக்குள்ளே ஒரு வைத்தியர்னு ஒருத்தர் இருப்பார், அந்த வைத்தியர் வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறவராக இருப்பார். ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. இவர் வைத்தியரை வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவசரத்தில் அவர் எந்திரிச்சு வந்தவர் அவருடைய மெடிக்கல் கிட்டை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டார். அந்த பை ஒன்று வச்சுருப்பாங்கள அதை தூக்கி கையில் பிடிக்காமல் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா இவர் அவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்காரு, வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஆஹா பையை எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு. சரியாப்பா நீ முன்னால் ஓன்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே உட்காந்து அந்த மண், மழை பெஞ்ச ஈரத்தில் மண் இருந்திருக்குது, அந்த மண்ணை வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒரு 3 உருண்டை பிடிச்சி கையில் கொண்டுட்டு போயிட்டார். கொண்டு போய் அந்த நோயாளிகிட்ட சொல்லியிருக்கார், இந்திரா இந்த ஒரு உருண்டையை வந்து முகத்தில் 10 போட்டுக்க, இன்னொரு உருண்டையை உள்ளே சாப்பிட்டுக்க, கஞ்சி மட்டும் குடிச்சிக்க, சோறெல்லாம் சாப்பிடாத, 2 வேளைக்கு இதை சாப்பிட்டுட்டு வந்து சொல்லி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் அவனுக்கு அது சரியாகவும் போச்சான். அப்போது எப்படி இது அப்படின்னா, முதல்ல வந்து நம்பிக்கை, அந்த மருத்துவர்களை பார்த்ததுமே மருத்துவர் மேலே நம்பிக்கை வந்துடணும் இல்லையா. அப்போ அந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அவங்க தோற்றமும் பேச்சும் இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அவங்க புகழ்பெற்ற மருத்துவராக வருவாங்க. அப்போது இன்றைக்கி கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொட்டி மருத்துவம் படிக்க வைக்கிறப்ப அது ஒரு வியாபாரம் ஆகிடுது இல்லையா. ஸோ இந்த வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். அப்போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து கல்லூரியில் சேர்க்கறதுக்கு முன்னால் இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் தெளிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த பிள்ளைகளுடைய மார்க்கு, ரெண்டாவது அவங்களுடைய விருப்பம், மூணாவது அவங்களுடைய பொருளாதார நிலை, நாலாவதாக கடைசியாக இருக்கக்கூடியதுங்கிறது அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கா அப்படின்னு அவங்க ஜாதக ரீதியாக ஆலோசனை பண்ணி நீங்கள் கல்லூரியில் சேர்த்து அவங்களுக்கான துறையை தேர்வு பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்கங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லை. அப்போ நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கைங்கிறது ஆள்வோல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கையான வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.